புதுச்சேரியில் கல்வித்துறை மற்றும் புதுச்சேரி அரசின் உத்தரவை அலட்சியப்படுத்தி சில தனியார் பள்ளிகள் வகுப்புகளை நடத்தி வருகிறது. அவர்கள் மீது புதுச்சேரி அரசு, கல்வித்துறை மற்றும் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தை வலவன் வலியுறுத்தியுள்ளார். நாளை 19ஆம் தேதி இந்திய பாராளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் சிறப்பாகவும் அமைதியாகவும் 100% வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக புதுவை அரசு 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது. இருப்பினும் புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் அறிவிப்பை அலட்சியப்படுத்தி சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரை கட்டாயப்படுத்தி வழக்கம்போல் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்பறை நடத்தி வரும் தனியார் பள்ளிகளின் மீது புதுவை அரசு, கல்வித்துறை, தேர்தல் துறை தனி கவனம் செலுத்தி அரசின் உத்தரவை அலட்சியப்படுத்திய அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தை வலவன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுச்சேரி அரசை சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து அரசு உத்தரவுகளை அலட்சியப்படுத்தி இவ்வாறான அத்துமீறல்களை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.